மற்றொரு கேள்வியை பார்ப்போம். மினாவில் தங்கியிருக்கும் போது சிலர் விருந்து கொடுக்கின்றார்களே, இவ்வாறு கொடுக்கலாமா? அந்த விருந்தில் அழைப்பின் பேரில் கலந்து கொள்ளலாமா? இந்த கேள்வியை பொறுத்தவரையில் என் அருமை சகோதரர்களே, உண்மையிலே நாம் ஹாஜிகளுக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்னவென்றால், அவர்களுடைய நேரங்களை இப்படியான விஷயங்களில் ஈடுபடுத்தாமல் முழுமையாக இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளில் அந்த நேரங்களில் ஈடுபடுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவ வேண்டும். ஏழைகளுக்கு நம்மால் முடியுமானவரை நாம் அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். அதை மார்க்கம் வலியுறுத்துகிறது, ஆர்வப்படுத்துகிறது. ஆனால் நாம் இப்படி உணவுகளை எல்லாம் தயாரிக்க முயற்சிப்போம் என்றால் சில நேரங்களில் நமது அந்த பொன்னான நேரங்களை நாம் இப்படியான விடயங்களிலே கழித்து இபாதத்துகளை விட்டு தூரமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இப்படி உணவு கொடுக்கக்கூடிய இந்த நடைமுறை என்பது ஏதாவது ஒன்றோடு தொடரப்பட்டதாக இருக்கும் என்றால் அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அப்படியான ஒரு வழிமுறையை அல்லாஹ்வின் தூதரிடம் நாம் பார்க்கவில்லை. எனவே இங்கே நாம் விளங்க வேண்டிய விடயம் அம்சம் என்னவென்றால், என் அருமை சகோதரர்களே, சிலர்கள் மௌலிதுகள் போன்றவைகளை, அந்த ஷிர்க்குகளை அங்கு அரங்கேற்றுகிறார்கள், அல்லது பிதத்துகளோடு தொடர்படுத்தி இப்படியான உணவு விருந்து வைபவங்களை அமைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவைகள் நாம் ஒருபோதும் கலந்து கொள்ளக்கூடாது. அதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் மகிழ்ச்சியோடு தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக சகோதரத்துவத்தை இன்னும் கட்டியெழுப்பக்கூடிய அந்த அவ்வாறான நோக்கங்களில் அந்த விருந்து அமையும் என்றால் அவைகளில் கலந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியதாக எந்த நோக்கத்தில் எந்த நீயத்திலே கொடுக்கின்றார்கள், இதில் வேற ஏதாவது நீயத்துகள் நோக்கங்கள் இருக்கிறதா, அல்லது வேற ஏதும் மௌலிதுகளை இதிலே அவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறார்களா, இவைகளை எல்லாம் நாம் மிக கவனமாக பார்த்து அதில் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும். அப்படி எந்த நோக்கமும் இல்லை என்றால் தாராளமாக கலந்து கொள்ளலாம்.